ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனை கிழங்கு குழம்பு. எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. இது செய்கிறதுக்கு சேனை கிழங்கை இந்த மாதிரி தோல்சி விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட புளியும் தண்ணியும் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா 3 தக்காளி, 1/2 மூடி தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 5-6 பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளோட சேனைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சேனைக்கிழங்கி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சேனைக்கிழங்கு நல்லா எண்ணெயில் வணங்கிடுச்சு பாருங்கள். இது கூட ஒரு கைப்பிடி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கொழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மிளகாத்தூள்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. ஒரு பெரிய எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, இப்போ இதை மூடி போட்டு ஒரு விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான சேனைக்கிழங்கு குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ சங்கல் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.